மாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகில் கரையை கடந்துள்ளது. இது தொடர்ந்து வலியிழந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும், பின்னர் தொடர்ந்து மதியம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலியிழக்கக்கூடும். இது வட உள் மாவட்டங்கள் வழியாக கடந்து செல்லும். இதன் காரணமாக தற்பொழுது கிடைத்த நிலவரப்படி சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக காட்டுப்பாக்கத்தில் 16 சென்டிமீட்டர், வில்லிவாக்கத்தில் 6 சென்டிமீட்டர், புழல் 10 சென்டிமீட்டர், பூந்தமல்லி 10 சென்டிமீட்டர், சத்தியபாம பல்கலைக்கழகம் காஞ்சிபுரம் 7 சென்டிமீட்டர், என்னையொட்டி பள்ளிக்கரணையில் 7 சென்டிமீட்டர், நுங்கம்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஓகேங்களா? அடுத்து ஒரு இன்று காலை வரை 10 மணி அந்த மாதிரி அந்த வரைக்கும் இன்று காலை வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். மதியத்தில் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கொள்ளும். மதியம் வரைக்கும் படிப்படியாக குறைந்து வரும். காற்றோடைய இது வந்து இப்போதைக்கு நமக்கு இருந்து திருவள்ளூர் இதுலாம் திருவூர் சென்னையிலலாம் வந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் 75 கிலோமீட்டர் வேகத்தில் பதிவாயிருக்கு. மற்ற விவரங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மொத்தமாக இருக்கு. இது இந்த ஆமாம் அது எல்லாமே அடுத்து வரக்கூடிய இதில் அப்டேட்டில் இது பண்ணலாம். அடுத்து இப்போ இருக்கக்கூடிய இதில் இது டீப் டிப்ரெஷனாக இருக்குது. திருப்பி டிப்ரெஷனாகவும் குறையுது. உள்ளே இருக்கு உள் வட உள் மாவட்டங்கள் பகுதிகளில் மழை இருக்கும்.